2G கேஸ்ல வந்து விடுவிக்கப்பட்ட நிலையில தான் இருக்காங்க. நாளைக்கு ஹைகோர்ட் ஏதாவது சொன்னதா உண்டு. நம்பர் 1 குற்றவாளி நம்பர் 1 அந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுனால அவங்களுடைய அப்பீல வந்து சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணி A1க்கும் A2க்கும் A4க்கும் இன்எக்ஸிகபிள் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஒரு பிரிக்க முடியாத உறவு இருந்திருக்கு. இந்த குற்றத்தில் வந்து அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர்கள் இறந்து போயிட்டதுனால அபேக் பண்றோம்ன்றாங்க. இப்போ 176,000 கூட எப்படி சொல்றீங்க? கோர்ட்ல அந்த ஃபிகரே கிடையாது சார். கோர்ட்ல அந்த ஃபிகரே கிடையாது. சிபிஐ சொன்ன விஷயம் 30,000 சொல்லியிருக்காங்க. நீங்க திருப்பி திருப்பி 176,000 கூட எப்படி சொல்றீங்க நீங்க? ஓகே, தீர்ப்பு வந்து மோடி ஆட்சியில தான் வந்தது. மோடி ஆட்சியில தீர்ப்பு வந்து நீதிபதி மேல கோர்ட் சொல்றீங்க சார். ஒரு ஜட்ஜிய பத்தி நீங்க பாஸ் பண்ணி அலோ பண்ணுங்க. அவர் காங்கிரஸ் காரர் திமுக காரர்னு எப்படி சொல்லலாம்? அவரு எப்படி நீங்க அலோ பண்றீங்க அத? சரி ஓகே, தீர்ப்பு வந்து மோடி ஆட்சியில தான் வந்தது. மோடி ஆட்சியில தீர்ப்பு வந்து நீதிபதி மேல கோர்ட் சொல்றீங்க. அமித்ஷா சொன்னது என்ன? திராவிட ஆட்சியில தமிழ்நாட்டில் ஊழல் மறைந்து விட்டது. அவர் ரெண்டு திராவிட கட்சியா சொன்னார். அவர் ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டாரு. அது மீடியால இருக்கு. திமுக அதிமுக ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் அவருடைய சொல்லாளர்கள் மாறுவதில்லை. இருவரும் மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றனர். அப்படி ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைத்தவர்கள் ஆட்சியை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றனர். மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டே இருக்கின்றனர். இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்க வேண்டும்? யார் குற்றவாளியாக கருத வேண்டும்? யார் உண்மையில் ஊழல் செய்தவர்கள், குற்றமற்றவர்கள், குற்றவாளிகள்? வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க பேர்ல வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் விளர்ந்து வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான். பட் யார் குற்றவாளிகள், யார் ஊழல் செய்தவர்கள் அப்படின்னு தீர்மானிக்கிறது வந்து நீதிமன்றம் தான் தீர்மானிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து ஊழல் செய்திருக்கிறாரா இல்லையா என்பதை வந்து முதல்ல வந்து ஒரு விசாரணை கமிஷன் போட்டு விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணை கமிஷன் கொடுக்குற பரிந்துரையின் பேரில் அரசாங்கம் மேல் நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துக்கு போய் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. இல்லை ஒரு குற்றச்சாட்டின் பேரில் வந்து அரசாங்கம் விசாரணை நடத்தி அதன் மூலம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதன் மூலமாக விசாரணை நடத்தி இப்போ ஜெயலலிதா அவருடைய சொத்து குவிப்பு வழக்கில் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் விசாரணை கமிஷன் கிடையாது. ஒரு புகாரின் பேரில் விசாரணை துவங்கப்பட்டு அதன் பேரில் வந்து டிவிஎஸ்சி விசாரணை நடந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸும் போய் சுப்ரீம் கோர்ட் வரையும் போனதை நம்ம பார்த்தோம். ஸோ அதன் மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ விசாரணை கமிஷன் ஸ்டேஜில் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக சர்க்காரியா கமிஷன் கேஸே வச்சுக்கோங்க. சர்க்காரியா 1976 3rd போடப்பட்ட சர்க்காரியா கமிஷன், அது வந்து கருணாநிதி அரசு மேலே வைக்கப்பட்ட 28 குற்றச்சாட்டுகள் விசாரிச்சாங்க. அதில் கிட்டத்தட்ட 7 குற்றச்சாட்டுகளுக்கு வந்து ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த முகாந்திரம் இருக்குன்னு சொல்லும்பொழுது அது ரெக்கமெண்டேஷனாக கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்து வந்த கவர்மெண்ட்டோ 77 ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த விஷயத்தை கையில் எடுத்து அதை பர்சியூ பண்ணி நீதிமன்றம் மூலமாக அந்த குற்றச்சாட்டுகளை விசாரித்து மேல் நடவடிக்கை எடுத்துருக்கணும். பட் எடுக்கலை. ஸோ அது அந்த அளவுலேயே அது அப்படியே நிற்கிறதுனால விசாரணை கமிஷன் ஸ்டேஜ்லேயே அது நிற்கிறது. அதுக்கப்புறம் ஃபர்தராக அது ப்ரொசீட் ஆகலாது. பட் ஜெயலலிதா கேஸ் அப்படி இல்லை. நான் சொன்ன மாதிரி வேறு மாதிரி போயிட்டதை நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து ஊழல் புகார்கள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் சகஜமாக இருக்கலாம். பட் வென் இட் கம்ஸ் டு கோர்ட் நீங்கள் நிரூபிக்கிற விஷயங்கள், 2G கேஸ் எடுத்துக்கோங்க. 2G கேஸில் வந்து சிஏஜியோட அறிக்கை ஆதாரமாக வச்சு அப்புறம் கேஸ் எல்லாம் போகிறத நம்ம பார்த்தோம் நம்ம. பட் என்ன இப்போ எந்த ஒரு அரசியல்வாதியை நோக்கி நீங்கள் குற்றச்சாட்டு வச்சா கூட அவர்கள் என்ன சொல்லுவாங்க? முதல்ல ட்ரையல் கோர்ட் விசாரிக்கிற கோர்ட் வந்து தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும் இல்லை கொடுக்காத இருக்கணும். அப்புறம் அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகும், ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகும். ஆனால் ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லுவார்னா இது கீழ்கோர்ட்டில் தான் இருக்கு, நான் அப்பீலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு வாங்க. அப்பீலுக்கு போனால் அப்புறம் அப்பீல் போன பிறகு சுப்ரீம் கோர்ட் வரையுமே பார்த்துட்டு உச்சபட்சமாக சுப்ரீம் கோர்ட் ஏதாவது சொன்னால் தான் அது ஊழலா இல்லையா, அவர் ஊழல் செஞ்சிருக்காரா இல்லையான்றது ஒரு ஃபைனலாக வந்து அந்த விஷயம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். இப்போ 2G பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரையல் கோர்ட்டில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் விடுதலை செய்யப்பட்டாருன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம. இப்போ அடுத்தது வந்து ஹைகோர்ட்டில், டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ இன்றைக்கு ஸ்டேஜில் என்ன பொசிஷன்? 2G வழக்கில் யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டதோ அவர்கள் வந்து ட்ரையல் கோர்ட்டில் அவங்க விடுவிக்கப்பட்டார்கள்ன்றதான் பொசிஷன், லீகல் பொசிஷன் அதுதான். ஹைகோர்ட் நாளைக்கு விசாரித்து தண்டனை கொடுக்குறது அடுத்த கட்டம். அப்புறம் ஹைகோர்ட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போகும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒரு முழுமையாக ஒரு விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு முழுமையை அடையணும்னா அதுக்கு உரிய அதிக காலம் தேவைப்படுது. ஊழல் குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் குற்றச்சாட்டில் குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை பெற்றவர்கள் யார், எந்த கட்சியில் இருக்கின்றார் என்ற கேள்விகள் முன்னோக்கி வருது இல்லைங்களா? இதை எப்படி பார்க்கலாம்? தண்டனை பெற்றவர்கள் யாரு நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? இப்போ வந்து 2G கேஸ்ல வந்து விடுவிக்கப்பட்ட நிலையில தான் இருக்காங்க. நாளைக்கு ஹைகோர்ட் ஏதாவது சொன்னதா உண்டு.
அப்புறம் வந்து இப்ப நீங்க வந்து ஜெயலலிதா சொத்து குவிப்பு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதுல வந்து இப்ப தண்டனை பெற்று அனுபவிச்சுட்டு இருக்காங்க சசிகலா ஏ டூல இருந்து ஏ போர் அவங்க. பட் நம்பர் ஒன் குற்றவாளி நம்பர் ஒன்னா இருந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுனால அவங்களுடைய அப்பீல வந்து சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ண அவங்களை அபேட்டன்ற வார்த்தையை வச்சு அந்த ஹைகோர்ட் பெங்களூர் விடுதலை பண்ண அந்த ஸ்டேஜோட அவங்க விஷயம் நிக்கிறது. உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் அவங்க இறந்து போயிட்டதுனால வந்து அந்த குற்றவாளின்னு அவங்க வந்து ஃபர்தரா வந்து ஒரு முழு ரீதியாக விஷயங்கள் அங்கே சொல்லப்படலாம். அபேட்டன் விஷயம் அவங்களை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. திமுக தரப்புல இருந்து பார்க்கும்போது ஜெயலலிதாவும் சேர்ந்துதான் குற்றவாளி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. அதிமுக கேட்டீங்கன்னா இல்ல இல்ல எங்களை வந்து அபேட்டட் அவர் வந்து இறந்து போயிட்டதுனால அந்த கேஸை வந்து அப்பீல வந்து கன்சிடர் பண்ணல அப்படின்னாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட அந்த தீர்ப்புல வந்து ஜெயலலிதாவோட தூக்கு போடுறதுல 562 பேஜில் ரொம்ப தெளிவா ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா வந்து இந்த வழக்குல வந்து A1 ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனா கூட இந்த A1க்கும் A2 to A4க்கும் உள்ள அந்த நெருக்கம் அந்த உறவு இருக்கு இல்லையா, அது அந்த இன்எக்ஸிகபிள் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த குற்றத்துல அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு, ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க அதனால அபேட்டன்னு தான் அவங்க முடிச்சிருக்காங்க. அவங்க இதை வந்து அவங்க சௌரியத்தை அதிமுக திமுக மாறி மாறி வேற விதமா நான் உங்களை முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். பிரியன், ஊழல் குற்றச்சாட்டு முன்வைத்தாலும் அது நீதிமன்றத்துடைய நடைமுறையில் இருக்கும் போது ஒரு பார்வையும், அது ஏற்கனவே தீர்ப்பு வந்த பிறகு மேல்முறையீடு போகும்போது அது வேறு பார்வையும் இருக்கும் போது இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இந்த இரண்டு நிலையும் அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் பயணித்த ஒரு நிலையாக இருக்கின்றது. அதாவது இப்போ நீங்க ஜெயலலிதாவோட சுத்தி குப்பு எடுத்துட்டீங்கன்னா அதிமுக தரப்புல இருந்து வைக்கிற விஷயம் என்னன்னா அம்மா இறந்து போன போது அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட நிலையில இருந்தாங்க அப்படின்றது அவங்க வைக்கிற வாதம். ஆனா அதே சமயம் நீங்க திமுக தரப்புலயோ பொதுவா லீகல் சர்க்கிள்ல கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரும்போது இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்க வந்து அந்த அவங்க வந்து குற்றவாளி நம்பர் ஒன்னா இருந்தாங்க. அவங்க அப்படி குற்றவாளி நம்பர் ஒன்னா இருந்து இறந்து போகும்போது தீர்ப்புல வந்து 562 பக்கத்துல ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா A1க்கும் A2 to A4க்கும் இன்எக்ஸிகபிள் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, ஒரு பிரிக்க முடியாத உறவு இருந்திருக்கு, இந்த குற்றத்துல வந்து அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆனால் அவர்கள் இறந்து போயிட்டதுனால அபேட் பண்றோம்ன்றாங்க. அப்ப நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும்? நீங்க அவங்க இறந்து போயிட்டதுனால அந்த அப்பீல வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணலையே தவிர இந்த குற்றவாளிகளுக்குள்ள ஒரு உறவு இருக்குன்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஸோ திமுக தரப்புல இருந்து பாக்குற ஒரு விஷயமும் அதிமுக தரப்புல இருந்து பாக்குற விஷயத்தையும் வித்தியாசம் இருக்கு. ஸோ லீகலா பேசுறவங்க வந்து எதை பேசுவாங்கன்னு தீர்மானிச்சுக்கலாம். அப்புறம் 2G பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 122 லைசன்ஸ் கேன்சல் பண்ற விஷயம் எல்லா விஷயமும் எல்லாமே வந்து சைனி கோர்ட்டால அலசப்பட்ட ஒரு விஷயம்தான். அலசப்பட்டு சிபிஐ சொன்ன விஷயங்களும் இடி சொன்ன விஷயங்களும் கோர்ட்டில் எடுபடாத போய் அது 176,000 கோடியிலிருந்து மாறி 36,000 கோடியா வந்து எல்லாம் நடந்த விஷயங்கள் தான். சிபிஐ 7 வருஷ காலம் காத்து கொண்டிருந்தேன், சிபிஐனால ஒரு எவிடன்ஸ் கூட கொண்டு வர முடியலன்னு சைனியால கண்டிக்கப்பட்டது சிபிஐ. அது யாரோட தவறுது? அது வந்து இன்ஃபேக்ட் பிஜேபி காலத்திலேயே தான் தீர்ப்பு வந்தது, பிஜேபியோட ஆட்சி காலத்துல தான் தீர்ப்பு வந்தது. அப்ப சிபிஐயோட தவறு இல்லையாது, இடியோட தவறு இல்லையாது. அந்த தவறுனால அவர்கள் செய்த தவறு அவர்களால் சாட்சியங்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியல, சாட்சியங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு நிலைமையில 2G வந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதுதான் இன்னைக்கு நிலைமை. நாளைக்கு ஹைகோர்ட் என்ன விதமான முடிவு எடுக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் ஹைகோர்ட் முடிவுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன விதமான முடிவு எடுக்கும் அதெல்லாம் வேற விஷயம். இப்ப நம்ம வந்து அவங்களை குற்றவாளிகள் பேச முடியாது. இன்னைக்கு ட்ரையல் கோர்ட்டால விடுவிக்கப்பட்ட நிலையில குற்றமற்றவர்னு பேச முடியுமா? இல்ல குற்றவாளி இல்லைன்னு பேச முடியாது, குற்றமற்றவர்னு பேச முடியுமா? அது உங்க சௌரியம். அரசியல் பண்றதுனா நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப 176,000 கூட எப்படி சொல்றீங்க? கோர்ட்ல அந்த ஃபிகரே கிடையாது சார், கோர்ட்ல அந்த ஃபிகரே கிடையாது. சிபிஐ சொன்ன விஷயம் 30,000 தான் சொல்லியிருக்காங்க. நீங்க திருப்பி திருப்பி 176,000 கூட எப்படி சொல்றீங்க நீங்க? அதனால இப்ப அரசியலுக்கு நீங்க என்ன வேணா பேசிக்கலாம் சார், அது அரசியல். அது இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. முதலமைச்சர் பழனிசாமி மேல 5 நெடுஞ்சாலை கான்ட்ராக்ட் கொடுத்ததுல 5 விதமான 5 குற்றச்சாட்டுகள் இருக்கு. டிவிஎஸ்சி வந்து விசாரிச்சு ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க திமுக கொடுத்த புகார்ல. சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க, சிபிஐ விசாரணைன்னு உத்தரவு போட்டாங்க 2018 அக்டோபர்ல. பழனிசாமி சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த ஆர்டருக்கு தடை வாங்கி வச்சிருக்கார். நாளைக்கே இந்த ஆட்சி போறதுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வருது வச்சுக்கோங்க, அவர்கள் இதை எடுத்து விசாரித்தால் என்ன ஆகும்?
அவர் ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டார் சார். அது 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 அதுக்கு அது அது மீடியால இருக்கு, அது அது பேப்பர்ல இருக்கு, எல்லாரோட ஒபினியன சொன்னேன். நம்ம இத நான் சுத்தி காட்டினேன், இத நம்ம இத புதுசா சொல்லல, இத நான் சுத்தி காட்டினேன், அவ்வளவுதான். மீடியால இருக்குன்றது நான் ஒரு ஒரு பாயிண்டா எடுத்து சொன்னேன். குமாரசாமி பத்தி பேசினாச்சு, குமாரசாமி பத்தி பேசுற போது என்னாச்சு, குமாரசாமிக்கு கணக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க, தனிப்பட்ட முறையில் குமாரசாமி கணக்கு தெரியாதுன்னு சொன்னாருங்களே சார். அவரும் நீதிபதி தானே இருக்கு. பிரியம் சார், நீங்களும் அப்படிதான் பேசுறீங்க. ஸ்ரீராம் கொஞ்சம் சற்று பொறுமையா, பிரியன் விளக்கம் தர. எதுக்கு நீதிபதி மேல உள்ளோக்கு கற்பிக்கிறீங்க? நீதிபதி மேல ஏன் உள்ளோக்கு கற்பிக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு நீதிபதியை அவருடைய பையன் காங்கிரஸ் எம்எல்ஏன்றத நான் நிச்சயமா சொல்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அவர் பஞ்சாப் காங்கிரஸ் எம்எல்ஏ, அவரோட பையன் அப்படின்றத நான் சொல்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அதான் அப்படி இருக்கிறதுனால அவரோட கான்ஸ்டுவன்சி சொல்றேன். இல்ல ஸ்ரீராம், பிரியனுடைய கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றது இருக்கலாம் சார், அவர் எதிர்க்கிறதுனால லாஜிக்கலா தீர்ப்பு காங்கிரஸுக்கு சாதகமா இருக்கும் சொல்ல வரீங்களா? அவருடைய பையன் காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்த காரணத்தினால் உண்மை. இப்ப ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குறாரு, அவருக்கு வந்து மத்திய அரசு எம்பி பதவி தராங்க, அப்போ வந்து அந்த மத்திய அரசு சாதகமா போயிருப்பாங்க கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிறீங்களா? ஏன் மோடி ஆட்சி சிபிஐ மூலமா ஒழுங்கா சாட்சியங்களை கொடுக்கல? மோடி ஆட்சியை பத்தி சொல்லாம ஏன் சார் மோடி ஆட்சி சும்மா இருந்து சிபிஐ இடி அவர்கள் அம்மா மேடம்க்கு ரிலீஸ் பண்ணும்போது அவருக்கு கணக்கு தெரியாதுன்னு சொன்னது யாருங்க? மோடி ஆட்சி அதெல்லாம் நீங்க கேட்கலையா? அவர் அப்ப ரிட்டிங் ஜட்ஜா இருந்தாரு. அப்ப அது என்னாச்சு? மோடி ஆட்சியா நடந்தது? மோடி ஆட்சியா நடந்தது? ஏன் கொடுக்கல? சிபிஐ ஏன் ஒர்க் பண்ணல சரியா? மோடி ஆட்சியில தான் நடந்தது தீர்ப்பு, ஏன் சிபிஐ ஒழுங்கா சாட்சியங்கள் கொடுக்கல? மோடி ஆட்சியை பத்தி சொல்லுங்க. மோடி ஆட்சியில கோர்ட்டை விட்டு நீங்க நீதிபதியை பத்தி பேசுறீங்களா? நீங்க ஒர்க் பண்ணு சார், டெல்லி மோடி ஆட்சி ஒர்க் பண்ணு பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் வரேன், நான் வரேன் சார். எல்லாரும் அதுதான் சார், பிரியன் பிரியன் தான் சார். 3 டயர் 3 டயர் சிஸ்டம் அதுக்கு தான் வச்சிருக்கு. மோடி ஒழுங்கா நடக்கல சார். பிரியன் மற்ற குற்றச்சாட்டு விமர்சனங்கள் முன்வைத்தாங்க, அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு எதிர்பார்க்கிறேன். மோடி ஒழுங்கா நடத்தல, மோடி ஆட்சி இந்த கேஸ் ஒழுங்கா நடத்தல, அதான் என் குற்றச்சாட்டு. சரி ஓகே, மோடி ஆட்சி நடத்தல, நீதிபதி மேல குறை சொல்லாதீங்க. சரி ஓகே, தீர்ப்பு வந்து மோடி ஆட்சியில் தான் வந்தது, மோடி ஆட்சியில் தீர்ப்பு வந்துட்டு நீதிபதி மேல குறை சொல்றீங்க? சார் இல்ல, அமித்ஷாவுடைய விமர்சனங்கள் முன்வைத்தேன், அது வந்து திமுக விமர்சனங்கள். ஸ்ரீராம் சொன்னாரு, பார்வையில் எப்படி பாக்குறீங்க சார்? அமித்ஷா சொன்னது ஒரே விஷயம் தான் சார், திராவிட கட்சி சொன்னாரு. அவங்கவுங்க சொல்வியத்துக்கு யானையை வந்து பார்வையற்றவர் பார்த்து எப்படி அங்கங்க வேற வேற மாதிரி சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த திமுக அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. அமித்ஷா சொன்னது என்ன? திராவிட இயக்கங்களின் ஆட்சியில தமிழ்நாட்டில் ஊழல் மறைந்து விட்டது. அவர் ரெண்டு திராவிட கட்சின்னு தான் சொன்னார் அவரு, அதுல என்ன சந்தேகமும் கிடையாது. இவர்கள் தவங்களுக்கு ஏற்றபடி மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிற அதிமுக அமைச்சர்கள் மேல பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. என்ன தெரியுமா இன்னைக்கு விஷயம்?
பல குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற நிலவில் அதான் உண்மை.